ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தினால் தாய்சேய் நலத்தை மேம்படுத்தும் மருத்துவ உபகரணங்கள் வடமாகாண ஆளுநரிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு வடமாகாண ஆளுநரின் அலுவலகத்தில் நடைபெற்றது. வடமாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு வழங்குவதற்காக 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த உபகரணங்கள் ஆளுநரிடம் வழங்கப்பட்டன. ஆளுநர் தாய்சேய் நல மேம்படுத்தல் உபகரணங்களை யாழ்ப்பாணம், பவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி வைத்தியசாலைகளுக்கு வழங்குவதற்காக மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் கையளித்தார். இந்த நிகழ்வில் ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி, வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், ஆளுநரின் செயலாளர், சுகாதார அமைச்சின் செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட உபகரணங்களை பருத்தித்துறை, சாவகச்சேரி, தெல்லிப்பளை, பல்வெட்டித்துறை, அச்சுவேலி, சண்டிலிப்பாய், கோப்பாய், சங்கானை வைத்தியசாலைகளுக்கு வழங்கியதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகேவீஸ்வரன் தெரிவித்தாா்.